இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 29, 2023 29/11/2023 தமிழ் சோபக்ருத வருடம் கார்த்திகை மாதம் 13 நாள் புதன்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் மதியம் 1:59 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். தேய்பிறை த்விதியை திதி மதியம் 1:58 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகுகாலம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை, நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6:00 முதல் 7 வரை, 9:00 முதல் 10 வரை, பிற்பகல் 2:00 முதல் 3 வரை, மாலை 4:00 முதல் 5 வரை. இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் சுக்கிரன் கேது, விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய், தனுசில் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன் மேஷ ராசி. ராசிக்கு 3 இடத்துல சந்திரன் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் பறந்து நிம்மதியை தரக்கூடிய ஒரு அனுகூலமான நாள். பணவரவு ஏற்படும். குழந்தைகளால் பணவரவு, உறவினர்களால் பணவரவு, உங்களுடைய வியாபாரத்தில் லாபம், இப்படி எல்லா விஷயத்திலையும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன் சந்திரன் நேர் பார்வையில், அதுவும் குருவின் பார்வையில் புதன் இருக்கிறது, பாகியஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும். திருமணமான புதிய தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பத்தில் சந்தோஷம். உறவினர்களின் வருகையும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் வயசானவராக இருந்தால் உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் உறவினர்கள், ஏன் உங்கள் ஃபாரினில் இருக்கிற உங்கள் பசங்களே வந்து உங்களை தேடி வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு 2 வருஷம் கழித்து குழந்தைகளை பார்க்க போகிறது, சந்தோஷமாக இருக்க போகிறது, மன நிம்மதி ஏற்படுகின்ற அனுகூலமான நாள். இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தீர்வுகள், அதாவது சங்கடங்கள்லாம் தீர்வை சந்தித்து உடம்பில் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் இருக்கும், ஆனால் செலவை பற்றி கவலைப்படாதீங்க. வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனநிலை பாதிப்பிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் கவலைகள் இருந்தது, அந்த கவலையினால் மன பாதிப்பு இருந்தது. என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணுறது தெரியலையே, எதிர்காலம் பற்றி கவலை இருக்கே அப்படின்ட்டு இளம் வயதினர், குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் இன்றைக்கி குழப்பம் இருந்ததுன்னா, அந்த குழப்பம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு நல்ல நண்பரின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு சுக்கிரன் 6 இடத்திலிருந்து 7 இடத்துக்கு வந்து குரு பார்வையில் வருது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பொதுவாக 7 இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கெடுபலன்களை தரும். உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்ததே இந்த சுக்கிரனும் 8 இடத்தில் இருக்கிற செவ்வாயின் தான். ஆனால் இன்றைக்கி அவர் ராத்திரி 12 மணிக்கு உங்கள் ராசிக்கு 7 இடத்துக்கு வருதுனால சாயந்தரத்திலேருந்து திருமண விஷயங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் வெற்றி அடைவார்கள். படிப்பில் வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. 5-7 குரு பார்வை இருக்கிறதுனால வம்ச விருத்தியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வீடு அமையாமல் இருக்குது, சொந்த வீடு அமையாமல் இருக்குன்னா இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் இருந்த மனக்கசப்புகள் விலகி தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளால் மன நிம்மதி, வியாபாரத்தால் மன நிம்மதி, அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாளைக்கு முன்னாடி நீங்கள் எப்போவோ கட்டாத பணத்துக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க, அதெல்லாம் இன்றைக்கி தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி போயிட்டு நீங்கள் பேசணும், சந்தோஷமாக போங்க. அவங்க அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட உங்கள் நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். மெயினாக உண்மையை சொல்லணும், பொய் சொல்லாதீங்க. ஏன்னா லாபஸ்தானத்திலேருந்து சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு, பொய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக, தொழில் ரீதியாக, சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி,
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய பதவி உயர்வு அல்லது உங்களுடைய மேன்மைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு சற்று பிரயத்தனப்பட்ட அது எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி வளர்ச்சியை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷபராசி. ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன், இரண்டாம் வீட்டு அதிபதியான புதனின் பார்வையில் நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் கழித்து மறுபடியும் ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 10 நாளே உங்களுக்கு பெரிய யுகம் மாதிரி தெரியும். அதனால் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் கடின உழைப்பு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உங்களுடைய வார்த்தை ஜாலம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கற்பனா சக்தியின் காரணமாக உங்களுக்கு சில விஷயங்களை முன்கூட்டியே யூகித்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் இன்று இரவு 12:35 உங்கள் ஆறாம் இடத்துக்கு வராரு. ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பார்வையில் வருது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பொதுவாக ஆறாம் இடத்துக்கு வந்தாலே உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். செய்யாத தவறுக்கு அபவாத பெயரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் வரதுனால உங்கள் மனசில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்காக, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறது குழந்தைகள் எதிரியாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது அந்த எதிரித்தன்மை மாறும். அதாவது ஒரு கிரகம் கெட்டு போகுதுன்னா அந்த கிரகம் நல்ல விதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் குழந்தைகளின் ஆரோக்கிய முன்னேற்றம், பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நீங்கள் பேசிதான், அதாவது வாயுள்ள பிள்ளை புழைக்கும்னு சொல்லியிருக்கா பெரியவாள்லாம், இன்றைக்கி நீங்கள் பேசினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பேசுங்க, நிறையா பேசுங்க. அடுத்தவங்களை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இரண்டாம் இடத்துல சந்திரன், தேய்பிறை சந்திரன், ஆனால் புதனின் பார்வையில், அதாவது இரண்டு எதிரிகள் பார்த்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பேசுறது வந்து உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா புதன் எதிரி, தன்னுடைய தந்தையான சந்திரனை எதிரியாக பார்த்தாலும் புதனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அவர் இன்றைக்கி அனுகூல பார்வை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இது சில உண்மைத்தன்மையை தெரியப்படுத்தி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இதுநாள் வரை எதிர்மறை பலன்களை ஏற்படுத்திட்டு இருந்த குழந்தைகள், உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தவங்க, உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணவங்க, அப்படியெல்லாம் இருந்தவங்கள்லாம் இன்று அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில்நுட்பத்தின் பயனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்கள்ட்ட இன்றைக்கி நிறையா பேசுவீங்க. உங்களுடைய நண்பர்கள், எதிர்பாலின நண்பர்கள், உங்களுடன் பணியாற்றுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை பேசி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் அடைவீங்க. அதுதான் எங்கள் சாமர்த்தியமே. அதனால் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்கள் தாயாரின் அனுசரணையான போக்கின் காரணமாக தாயாருடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயம் இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சதுன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சு சங்கடத்தில் முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறீங்க, இல்லை யாருக்காவது உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கருத்து சொல்லாதீங்க. ஏன்னா உங்கள் குடும்ப விஷயமே அடுத்தவங்களுடைய அட்வைஸில் தான் ஓடிட்டுருக்குங்கிறது உண்மை. இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நிறைய பேசுவீங்க அப்படிங்கிறதுனால உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் அல்லது அவர்களின் எண்ணத்தில் நல்ல எண்ணம் தான் இருக்குது.
உங்களுடைய எண்ணத்தில் எதிர்மறை எண்ணம் சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. இன்று குழப்பங்கள் ஏற்படுகின்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்றன. மிதுன ராசி. ராசியில சந்திரன் சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் ராசிநாதன் புதன். புதன் சந்திரன் வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் அபிலாஷைப்பட்ட அல்லது ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடந்தேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக திருமண விஷயத்தில் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கும் உங்கள் கணவன் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தை மூலமாக அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி ஒற்றுமை ஆகிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் திருமண வயதில் இருக்கீங்க, காதல் வயப்பட்டுள்ளீங்க, எங்களுக்குள்ள காதல் பிரிவு ஏற்பட்டுடுது அப்படின்னு சொன்னேன்னா இன்றைக்கி மனசை விட்டு பேசுங்க. முயற்சி செஞ்சால் திருமணையாக்கும் அனைத்து விஷயங்களும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நாங்கள் ஏற்படுத்தலான்ட்டு இருக்கோம், நாங்கள் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலான் இருக்கோம்னா இன்றைக்கி உகந்த நாள். இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது நீண்ட நாள் க்ரானிக் இல்னஸ், உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது அல்லது அலர்ஜி இருக்குன்னா அதற்கு தீர்வு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மற்றபடி இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும், காரிய வெற்றி ஏற்படும். அதாவது நான்கு முக்கியமான இடங்கள், அதாவது கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது. 1ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 7ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல ராகு. அதாவது பில்லர் மாதிரி 4 இடத்துல இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அந்யோன்யம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும்னு சொன்ன போதில் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு வேலையில் இருக்கிறவாளுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனோபலம் அதிகரித்து நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு அனுகூலமாக அட்வைஸ் கொடுப்பார். அவருடைய அட்வைஸ் கேட்டு நடந்தீங்கன்னா நல்லது நடக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்குது. நான் வேலைக்கே ட்ரை பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறவாள்லாம் தேடி வந்து உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. உங்களுடைய திறமைக்கும் அங்கீகாரத்திற்கும் உங்களுடைய நேர்மைக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் இல்லை, உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் வந்து ஏதாவது விளையாட்டில் இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது பாட்டு சங்கீதம் ஏதாவது இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பெரிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு உயரும், மதிப்பு மரியாதை உயரும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்ததுன்னா அந்த குழந்தைகளின் எதிர்காலம் மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல செய்தியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது ஒரு சின்ன மாற்றம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலாகட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலாகட்டும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய யோகமான நாள். கடகராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு 6ஆம் இடத்துல இருக்கிற புதனின் பார்வையில் இருக்கார். வேதை பொருத்தம் இந்த புதனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அஃபீஷியலாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்காக வாங்கின லோன் கட்ட முடியாமல் இருந்ததுன்னா இப்போது நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து, உங்களுடைய தாயார் மூலமாக உதவிகள் கிடைத்து அல்லது உங்கள் ப்ராப்பர்ட்டி மூலமாக ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை விற்கவே முடியல அப்படின்ட்டுருந்தால் இன்றைக்கி அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பீர்கள். அதாவது வேண்டாத ஒரு ப்ராப்பர்ட்டி, வெளியூருக்கு ஊருக்கு வெளியில் இருக்கிற இடம், அந்த மாதிரி அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி விற்பீங்களே தவிர நீங்கள் இருக்கிற வீட்டையோ இல்லை நீங்கள் உங்களுடைய தொழில் நிறுவனம் நடத்துகிற இடத்தையோ விற்க மாட்டீங்க. இது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இதை விற்கிறதுனால உடனே விற்று தான் சொத்து அழித்து கடன் அடைக்கிறான்னு நினைக்காதீங்க. உங்களுடைய இன்றைக்கி நீங்கள் அடைக்கும் பொழுது உங்களுக்கு வருங்காலத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும்,
கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அலைச்சல் வெளியூர் பிரயாணமாகவும் இருக்கலாம், வெளிநாட்டு பிரயாணமாக இருக்கலாம். இதனால உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது, ஆனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் காரிய வெற்றிக்காக ஒன்னா நீங்க வெளியூருக்கு போகணும், இல்லாட்டி ஊருக்குள்ளேயே இருந்தீங்கன்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை கையாளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்னைக்கு உங்கள் மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்கும், ஆனால் அந்த தைரியம் உங்களுக்கு விரயமாகும். அதாவது இன்றைக்கி நீங்கள் யாரையாவது மீட் பண்ணோம், அவங்கக்கிட்ட டைரெக்டாக ஹேண்டில் பண்ணோம், அவங்க கூட டைரெக்டாக சண்டை போடணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்காக உங்கள் மனசை தயார்படுத்தி வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த நபர் வரவே மாட்டார். அதனால் உங்களை பார்த்து அவர் பயந்துட்டாருங்கிறது விஷயமும் இல்லை, உங்களை பார்க்குறதுக்கு இன்றைக்கி அவருக்கு கொடுப்பினும் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் இல்லை. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதை நினச்சி தான் உங்களுக்கு இன்றைக்கி மனசஞ்சலம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புதன் நட்சத்திரநாதன், புதன் விரையாதிபதி, புதன் ஆறாம் இடத்துல சந்திரனின் பார்வையில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அதனால் உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். ஆனால் இன்றைக்கு முழுக்க அதை பற்றி நினச்சி ஒரு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகளின் தொல்லை இன்று அனுகூலமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்குண்டான யோகமான நாள். செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு உங்கள் சகோதரர்கள், குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கு உயரும், உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களை வீட்டுக்கு சுற்றி இருக்கிறவங்களுடைய நெய்பர்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஏன், உங்களுடைய எதிரிகளே உங்களை பற்றி பெருமையாக பேசி அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பூர்வீக சொத்து விஷயமாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுடைய மத்தியஸ்தத்தின் மூலமாக நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு மனோதிடம் இன்றைக்கி காலையிலேருந்தே தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தெளிவான சிந்தனை ஏற்படுத்துவீர்கள். தெளிவான சிந்தனை, தெளிவான வார்த்தையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் தனயோகம் ஏற்பட்டு அபரிமிதமான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் குறிப்பாக உங்களுடைய நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய பிறந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு சீர்வரத்துக்கு, அதாவது ஏதாவது ஒரு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக கடந்த சில ஒரு 2-3 நாட்களில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து வந்ததை பற்றி பெருமையாக பேசுவீங்க. அந்த இடத்துல உங்களை பற்றி பெருமையாக பேசின விஷயங்கள்லாம் இன்றைக்கி வீட்டில் சொல்லி புலகாங்கிதம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அறிவுத்திறமை வெளிப்பட்டு அவர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரம் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் ஏதாவது உங்களுக்கு தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்ததுன்னா இன்றைக்கி அது சம்பந்தமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் குரு பார்வையில் இருக்கிறது. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான பலன்களை அடைவார்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அஃபீஷியலாக நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை அஃபீஷியலாக ஏதாவது ப்ரமோஷனுக்கு காத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது எக்ஸாம் எழுதி அதில் கிளியர் பண்ணாமல் முடியாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே, ஏன் இன்றைக்கி மத்தியானத்துலேருந்தே ஏதாவது ரிசல்ட் வந்ததுன்னா அது உங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், பெருமை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நட்சத்திரநாதன் நான்காம் இடத்துல சனி பார்வையில் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கழுத்து பகுதியில் பின்னங்கழுத்து வலது கழுத்து பகுதியில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு, கழுத்து வலியோ தலைவலியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காரணம், நான்காம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் பாக்கியஸ்தான விஷயமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் ராசிநாதன் பார்வையில் நான்காம் இடத்திலிருந்து பார்வையை கொடுக்கறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்தமாக தொழில் அமையிறது, வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பது, வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறது, காரிய வெற்றி ஏற்படுறது, உங்கள் தொழிலையோ இல்லை உத்தியோகத்திலேயோ வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடைகிறது. மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது ஸ்திர சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிஸ்னஸ்க்காகவோ இல்லை உங்கள் வீட்டுக்காகவோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்தி வீட்டில் தாயாரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தாயாருடன் இருந்து வந்த மன வேறுபாடுகளை களைவதற்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தொய்வுகள் இருக்காது. அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால திருமண நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் நடந்தேறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அது அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிலிருந்து எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. எதிரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட சுகக்குறைவு கூட அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் ரீதியான வழக்குகள், பூர்வீக சொத்து விஷயமா பங்காளி வழக்குகள் போன்ற விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் அல்லது உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதன் சந்திரன் வேதை பொருத்தம் 4-10 ஏற்படுறதுனால அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். வீட்டுக்காக நீங்கள் எடுத்த முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். துலாம் ராசி. ராசிக்கு 9 இடத்துல சந்திரன் இருக்கிறது, அதுவும் 9 இடத்ததிபதியான புதனின் பார்வையில் இருக்கிறது, உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். 3 இடத்துக்கு புதன் வந்தால் மனக்குழப்பம், காரிய தடை போன்ற விஷயங்கள். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால அது அப்படியே நேர்மறையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வார்த்தைகளால் சற்று சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள், குறிப்பாக சகோதர சகோதரிகள் அல்லது தந்தை வழி உறவினர்களின் மனவேதனைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். என்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக சில செல்வாக்குமிக்க நபர்களை சந்திப்பீர்கள். அதே சமயம் வியாபாரத்திற்குண்டான முயற்சிகளில், அதாவது புதுசாக வியாபாரம் துவங்கணும், நான் வேலையை விட்டுட்டு வியாபாரம் துவங்கலாமா இல்லை வியாபாரத்திலேயே பெரிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக தடுமாற்றம் ஏற்படும். பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமாங்கிற டைலமாவில் இருப்பீங்க. அதனால் டைலமா தீர்வு கிடைக்கிற வரைக்கும், அதாவது சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வர வரைக்கும், ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வர வரைக்கும் இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் பொறுமையாக இருங்க. ராத்திரி 12:30 சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு வார்த்தைகளில் இருக்கின்ற குழப்பத்தை தவிர்ப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க.
அதே சமயம் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆனால் இப்போதைக்கு தொய்வு இருக்காது, வருங்காலத்தில் மீண்டும் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை அலைச்சல் அதிகரிக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் தேவைகளுக்காக அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் ஏதாவது சங்கடமான விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படும், உங்கள் உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சங்கடமான நாள். நேரம் நல்லா இருக்குது, ஆனால் உங்களுடைய எண்ண ஓட்டம் தான் சரியில்லை. தவறான எண்ணங்கள், தவறான செய்கைகள் மூலமாக உங்களுடைய பேரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரை உங்கள் எதிரிகள் விஷயத்தில் பட்டு முடாமல் இருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் கொஞ்சம் டெம்பரவரியாக சூழ்நிலை சரியில்லாட்டினாலும் வரக்கூடிய காலங்களில் ராகு ஆறாம் இடத்திலேருந்து தன்னுடைய முழு பலத்தை கொடுத்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். எதிரிகளின் தொல்லை விலகும். அதுவும் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் தைரியம் வரும். இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கிற விஷயம் எல்லாம் வித்தியாசமாக யோசிப்பீங்க. இதன் மூலமாக உங்கள் திறமை வெளி உலகுக்கு காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படுற மாதிரி இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில தேவையற்ற தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இளம் தலைமுறையினாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களின் தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசும் சரியில்லை, வாயும் சரியில்லை, செயல்பாடுகளும் முன்கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சனி பார்வையில் செவ்வாய். இன்று முடிந்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது, வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் இருந்தாலும் அம்மாகிட்டேயோ அப்பாகிட்டேயோ சண்டை போடுவீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் குழந்தைகள் யாரையும் விட்டு வைக்க மாட்டீங்க. ஏன், உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய அந்த சர்வன் மெய்டோ இல்லை உங்கள் வீட்டு தோட்டக்காரன்டையோ நீங்கள் வம்பு கிழத்து அவங்கக்கிட்ட கோபத்தில் அவங்க வார்த்தையில் வாங்கி கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய தராதரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு தகுதிக்கு குறைவானவர்கள் கூட உங்களை ஏசறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகள் மனக்குழப்பம் வார்த்தையில் வந்துடும், ஆனால் அப்புறமா சொன்னதுக்கப்புறம் தான் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அதாவது வில்லு அம்பு வந்து வில்லை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கை தோணும், அச்சோ தப்பு பண்ணிட்டோமேன்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்றைக்கி பண விவகாரங்களில் உங்களுக்கு யாராவது பணம் கேட்டாலோ இல்லை நீங்கள் யாருக்கிட்டே பணம் கேட்டாலோ தடுமாற்றம் ஏற்படும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் மனசை சாந்தப்படுத்திக்கிறது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக செயல்பாடுகளில் உக்ரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். யாருக்கிட்டையாவது கடன் கொடுக்குறேன் இல்லை கடனுக்கு வட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அவங்க உடனே பேசுவாங்க. அதுக்கு நீங்களும் எதிர்வாதம் செய்து அவர்களை இரிட்டேட் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும். வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானம் தேவை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது தடை ஏற்படுத்தி வேற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அதுவும் பண்ண முடியாமல் இதுவும் பண்ண முடியாமல் ரெண்டும் கட்ட நிலைமையாக முடிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உங்கள் அம்மா ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு கத்திட்டு இருப்பாங்க. இதில் வேறு இந்த வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்ட்டு உங்ககிட்ட திட்டுவாங்க. யாருக்கிட்ட போனாலும் சரி, அஃபீஷியலாக போனாலும் சரி, பர்சனலாக போனாலும் சரி, உங்களுக்கு திட்டு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பண வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வரவேண்டிய விஷயம் தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதே சமயம் நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் சற்று மெத்தனம் காட்டுவீர்கள். சோம்பல் தன்மை ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விஷயத்தில் சில முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முக்கிய முடிவுக்காக அதிகமான வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒன்றா உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் குழந்தைகள் அல்லது உங்களை மாமியார் மாமனார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இப்படி யாருக்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணுவீங்க. உங்கள் அம்மா உங்கள் மாமியார் இவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அறிவு சார்ந்த பேச்சை கொண்டு அடுத்தவர்களின் வாரை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் பேசுறது நியாயமாக இருக்குது, அதனால் பேசாமல் இருப்பாங்க, அடங்கி போவாங்க. அதே உங்கள் தரப்பில் நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னால்
தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஏற்படும், கோர்ட்டு கேஸ்ன்னு படியேறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருக்குது. இருப்பினும் இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதியும் உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் சப்தமஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மனசில் இருக்கிற விகல்பத்தை எல்லாம் விட்டுட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுவீங்க. இது காதல் வயப்படுபவர்களுக்கும் சரி, திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் சரி, திருமணம் ஆனவர்களுக்கும் சரி. ஏன் உங்களுக்கு 90 வயசு, உங்கள் மனைவிக்கு 88 வயசு அப்படின்னா கூட ரெண்டு பேரும் இன்னைக்கு மனசு விட்டு பேசுவீங்க. ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். மனசில் இருக்கிற அந்த காதலை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்குள்ளே இருந்த மன வேற்றுமைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்குள்ளே இருந்த அந்த குழந்தைத்தன்மை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் இன்று 12:35 தசமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வையில் வருது. யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த யோகம் இன்று 12:00 தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் புதிய வாய்ப்புகளை பெற்று அரசாங்க அங்கீகாரத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் வயது மூத்தவர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகமான நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். பூர்வீக சொத்து விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூர்வீக சொத்து இல்லை உங்களுடைய தனிப்பட்ட சுயார்ஜித சொத்து போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை போயிட்டு வக்கீல்கிட்டேயோ இல்லை பேங்க்லேயோ கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற தவறை சுட்டி காட்டி தெளிவுபடுத்தி கொடுப்பாங்க. அதில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த விரக்தி மனப்பான்மை விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சவங்கள்லாம் கூட இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலில் இருந்த சங்கடத்தை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்கள் அலுவலகத்தில் உங்கள் பெயரில் சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதாவது உங்களுடைய நண்பர்களின் திருமணம் அல்லது நண்பர்களின் தேவைகளுக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் செகண்ட் ஹனிமூன் போகிறதுக்கு கூட சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு நீங்களே தீர்வு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் வழக்குகள் வெற்றியை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் 6ஆம் இடத்து அதிபதியான புதனின் பார்வையில் இருக்கிறது. இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய அபவாத பெயரிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய கடன் ஆரோக்கிய சங்கடம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள் முடிவுக்கு வரும். நீண்ட நாள் ஆரோக்கிய சங்கடம் முடிவுக்கு வரும். மருத்துவ உதவிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் இன்று 12:30 மேலே தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வர்றதுனால நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நன்மைகள்னால் 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனால் வேலை போகும். ஆனால் இப்போ 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறதுனால வேலையில் ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். இன்று மதியத்துக்கு மேலே வேலை தேடுறவங்களுக்கு அந்த வேலைக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். தந்தை அல்லது தாயாரின் பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்திடம் கொஞ்சம் நீங்கள் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே அது முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களை மதித்து பேசுவாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசாங்க அதிகாரிகள் அல்லது
ஒரு பதவியில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முன்கோபம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு அல்லது குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் குழந்தைகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்தில் உங்களுடைய பங்கு கேட்டு நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மனச்சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். செவ்வாய் தன்னுடைய நாலாம் பார்வையில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு. அந்த சனி தான் மூணாம் பார்வையை நாலாம் இடத்தை பார்க்குறாரு, அதாவது செவ்வாயோட வீடு. இப்படி ட்ரையாங்கிளாக இருக்குது. இதனால் உங்களுக்கு கோபத்தின் காரணமாக நன்மைகள் ஏற்படும், நன்மை காரணமாக கோபம் ஏற்படும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக தாயாரிடம் கோபத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி தாயாருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால அந்த விஷயத்தில் மட்டும் அவங்கக்கிட்ட கவனமாக பார்த்து பேசுங்க. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறேன், நான் பேசுகிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டீங்கன்னா அது அவர்களின் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும், மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அல்லது மருத்துவ அலைச்சல்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி. ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் புதனின் பார்வையில், அதனால் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய தன லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். புதிய பதவிகள் தேடி வரும், ஆனால் இந்த பதவி நிலைக்குமா அப்படிங்கிறதா கேள்வி, அது வேறு விஷயம். ஆனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழப்பு ஏற்பட்டாலும் அதை ஈடுகட்டும் விதமான சில காம்பன்சேஷன் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக சில குழப்பமான விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதற்கு அந்த குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி பண்ணுறதுக்கு இன்றைக்கி உகந்த நாள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்தை சரி செய்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி, முன்கோபத்தின் செயல்பாடுகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மூலமாக லாபம் இருந்தாலும் அவர் பேரில் எரிஞ்சு விழுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்குகளின் காரணமாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தொழில் சார்ந்த, கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருமாங்கிறது டவுட்டு தான். உங்களுடைய செல்வாக்கு அந்த இடத்துல அடிபடுற மாதிரி இருக்குது. உங்கள் குழந்தைகள் விஷயத்திலும் அது சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு விசாரணை, அரசாங்க தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறது, வியாபாரத்துக்காக அலைச்சலை சந்திக்கிறது, உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துக்காக அலைச்சலை சந்திக்கிறது, குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்காக அலைச்சலை சந்திக்கிறதுன்னு இப்படி அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள், வாக்குவாதங்கள், ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் மேலதிகாரிகளோடு நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. முன்கோபம் இன்று அதிகமாக வரத்துக்குண்டான நேரம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்களுடைய மனசை காயப்படுத்துறதுனால தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தாமல் பேசுகிறதுக்கு பாருங்கள். குடும்ப விஷயத்தில் வெளியாரின் தலையீடு நிறையா இருக்குது. அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களின் தலையீடு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று முடிந்தவரை உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருங்க. இன்றைக்கி ஏன்னா நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு எதிராக கூட்டம் திரள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியம், குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறையா பொய் சொல்லுவீங்க, குடும்பத்திலையும் பொய் சொல்லுவீங்க, வாழ்க்கை துணைகிட்டையும் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் பொய் சொல்லிய காலத்தை ஓட்டணும்னு நினைக்கிறீங்க. எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் தொல்லை இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த சில சங்கடங்கள் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் கோபப்படுவீங்க, இல்லை உங்கள் கிட்டே யாராவது
ஹையர் அஃபீஷியல்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்து உரிமையாளர் உங்ககிட்ட கோபப்படுவார். சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் கோபத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்று வேலையில் தடுமாற்றம் ஏற்படும், காரியத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்த மீடியா சார்ந்த வியாபாரிகளுக்கு இன்று ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் குடும்பத்தில் சொல்லக்கூடிய பொய்கள் உங்களுக்கு எதிராக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. நிதானத்துடன் பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். மீன ராசி, இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்பட்டு சரியாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்கள் வீட்டிலையும் சரி அஃபிஷியலாகவும் சரி வேலை ஜாஸ்தி இருக்குது, உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெஸ்ட் எடுத்தால் போதும், தூங்கினா போதும்னு நினச்சா கூட இன்றைக்கி தூங்கவும் முடியாது, ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணியே இன்றைக்கி நேரம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் பதட்டம் ஏற்பட்டு பெண் சரியாகும். அதே சமயம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் நன்மையை ஏற்படுத்தும். சொந்தமாக தொழில் பண்ணுறேன், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன்னா அந்த விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா அதில் திடீர் முதலீடுகள் காரணமாக கையிருப்புகள் கரையும் அல்லது பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை நம்பி பொறுப்பை கொடுத்துடாதீங்க. புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படும். 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 100 ரூபா கேட்பாங்க திடீர்னு, வட்டி ஜாஸ்தியாகிடுது சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் அல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக உடம்பில் ஏதாவது அலர்ஜி இருந்ததுன்னா அது இன்றைக்கி மறுபடியும் கிராப்அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அதற்குண்டான தீர்வும் இன்றைக்கி கிடைச்சிரும். அதனால் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேண்டாத உணவு வகைகளை சாப்பிட்டு அலர்ஜியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற சங்கடமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோதிடம் அதிகரித்து மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அவர் நார்மலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது ஒரு திடீர் அக்கப்போர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஆரம்பிப்பாங்க, இது வேண்டாம் அதை வித்துடலாமா, இந்த இடத்துக்கு விற்கலாமா, இந்த இடத்த மட்டும் வித்துடலாமான்ட்டு இப்படி ஆரம்பிப்பாங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் நிவர்த்தி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நண்பர்கள் வட்டத்தில் இருந்து வந்த மன வேறுபாடுகள் கலைந்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் பெண்களாக இருந்தால் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக இந்த மெனோபாஸில் இருக்கிறவங்க இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தடுமாற்றங்கள் நிறைந்த நாள், அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ